ஹலோ மை டியர் டியூ ஜோரியஸ், நம்ம சேனல்ல ஜிடி சானிட்டஸ் டெஃபினிட்டி எடிஷன் சீரிஸ் கம்ப்ளீட் ஸ்டோரி கேம் பிளேவா போட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட மத்த பார்ட்ஸ் வீடியோ நீங்க இன்னும் பாக்கலன்னா ஃபர்ஸ்ட் அதை போய் பாருங்க, அப்பதான் ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும். இல்ல ஸ்பெசிபிக் மிஷன் வாக் த்ரூக்காக மட்டும் தான் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்பெசிபிக் மிஷன் டைம்ல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், சோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் பார்ட்ல நம்ம சிண்டிகேட்டுக்கு அண்டர் கவரா ஒர்க் பண்ணதெல்லாம் போதும், இப்ப அவங்க எல்லோரையும் போட்டு தள்ளுற நேரம் வந்துருச்சுன்னு ஃபர்ஸ்ட் ஜிசி அவனோட கிளப்ல போய் காலி பண்ணலாம்னு பாக்கும்போது அவன் எஸ்கேப் ஆகி போவான். அப்போ டிரைவ் பே பண்ணி காலி பண்ணிடுவோம். அடுத்து டீ போன் மெண்டஸும் ரைடரும் ஒரு மீட்டிங் வரும்போது அந்த மீட்டிங்லயே ரெண்டு பேரையும் வச்சு செய்வோம். இப்போ அடுத்து டொரினோவை காலி பண்ணலாம்னு பார்க்கும்போது அவன் சாப்பர்ல ஏறி எஸ்கேப் ஆவான். அப்போ நம்ம பைக்ல அந்த சாப்பரை சேஸ் பண்ணி ராக்கெட் லான்ச்சர் விட்டு காலி பண்ணிடுவோம். அப்புறமா நம்ம ஊசிக்கு மிஷன் பண்ணும்போது அவங்களோட ஆளுங்களை வியட்நமீஸ் காலி பண்ணி நம்மளையும் சுத்து போட்டுருவாங்க. நம்ம அவங்க எல்லோரையும் போட்டு தள்ளிட்டு ஊசியை சேஃபா டிரா பண்ணிடுவோம். அடுத்த ஊசி மிஷன்ல அவனோட பாஸ் ஏர்போர்ட்ல ஏதோ ஒரு சரக்கு மாட்டிட்டு இருக்கு, அதை சேஃபா வியட்நமீஸ் கிட்ட இருந்து எடுத்துட்டு வர முடியுமான்னு கேட்பான். நம்மளும் அந்த வேலையை பக்காவா முடிச்சிருவோம். இப்போ அந்த பாஸ் அவனோட சொந்த ஊருக்கு போக முடியாம உட்கார்ந்துட்டு இருப்பான், ஏன்னா வியட்நமீஸ் சுத்து போட்டுட்டே இருக்காங்க அப்படின்றனால. அதனால நம்ம அந்த வியட்நமீஸ டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு வேன்ல குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஓட்டிட்டு போகணும். அந்த கேப்ல அந்த தடியை அவன் ஊருக்கு எஸ்கேப் ஆயிடுவான். ஃபைனல நம்ம ஊசிக்கு மிஷன் பண்ணும்போது 25% லங் கெபாசிட்டி ஏத்தி ஒரு பெரிய வியட்நமீஸ் ஷிப்புக்கு ஸ்னீக் பண்ணி போய் ஒரு பக்க பிளேஸ் பண்ணி அந்த ஷிப்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். சோ இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த எபிசோட்ல பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி கேம் பிளே கண்டென்ட்ஸ்ல உங்களை வந்து சேரணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, லாஸ்ட் எபிசோடே பார்த்தீங்கன்னா ஊசி மிஷன் மட்டும் இருக்க மாதிரி காட்டுச்சு. அண்ட் இப்போ அந்த ஊசியோட இடத்துக்கு தான் வந்திருக்கேன். என்ன மிஷன் அப்படின்றத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசி மிஷன் நினைக்கிறேங்க ஊசி இதில். இதுவா தெரில, த டானாங் டாங்கா. ஆஹா, செம்ம மிஷன் இது. ஸோ இப்போ ஊசி பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக வெளியே எங்கேயோ கிளம்பிட்டு இருப்பான். அதாவது இந்த மவுண்டெயின் கிளவுட் பாய்ஸ் அப்படின்றது வந்து இவங்களோட ட்ரையட் தானே. ஸோ அந்த ட்ரையட் கும்பலே இவன் தான் பெரிய ஆள் அப்படின்ற ஆகிற கட்டம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே கிளம்புவான். அதுக்குள்ளே ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் காலில் பார்த்தீங்கன்னா டேனாங் கேங்ஸ் வந்து ஒரு ஷிப்பை வந்து சுற்று போட்டுருவானுங்க. அண்ட் அந்த ஷிப்பில் வந்து ரெஃப்யூஜிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள போய் நம்ம காப்பாற்றணும். அந்த ஷிப்புக்குள்ள வந்து ஒரு கண்டெய்னர்ல வந்து அடைக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ டானாங் கேங் மெம்பர்ஸ் எல்லாரையும் காலி பண்ணிட்டு அந்த ரெஃப்யூஜிஸை வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணணும். ஸோ இதுக்கு லிட்டில் லயன்ற பர்சனை வந்து நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பட் சிஜே பார்த்தீங்கன்னா நானும் இந்த மிஷனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி வாலண்டியரா போவான். ஸோ இப்போ இந்த மிஷன்ல பார்த்தீங்கன்னா லிட்டில் லயன்ற பர்சன் வந்து சாப்பர் ஓட்டுவான், நம்ம வந்து சாப்பர்ல இருந்து டிரைவே பண்ணணும். எதை வச்சுன்னா மினிகனை வச்சு. ஸோ வேற லெவல்ல இருக்கும் இந்த மிஷன். ஸோ இந்த சாப்பர் தான் மக்களே. அண்ட் இந்த சாப்பரை ஓட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் லயன் அப்படின்ற பர்சன், வேற லெவலில் அவரோட பேர். ஸோ இது கார் மாதிரி இல்லைடா, இது ஹெலிகாப்டரு. ஸோ முதல்ல சீட் பெல்ட்டை போடு அப்படின்றான். அண்ட் இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா மினிகன் இருக்குது. அண்ட் அந்த கன்னுடைய கிராஸ் ஏர் வந்து நம்மளுக்கு தெரியுதா. ஸோ இதை வச்சு கரெக்டாக குறிப்பார்த்து இந்த ஷிப்பு மேலே இருக்க எல்லா ஆளுகளையுமே காலி பண்ணணும், டானாங் கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே. ஓகே, மேக்ஸிமம் இங்கே இருக்கவங்க எல்லாருமே நான் கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். அப்போ தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து ஷிப்பில் ஏறும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவன் ஒருத்தன் மிஸ் ஆகிட்டான். இருங்க, எப்படியும் சுற்றிட்டு இன்னொரு வாட்டி அப்படி வரும். கீழே இருக்கணும், மிஸ் ஆகிட்டான். நம்ம இங்கே எத்தனை பேர் அடிக்கிறோமோ அத்தனை பேர் வந்து ஷிப்பில் இருக்க மாட்டானுங்க, நம்மளுக்கு கம்மியான ஆளுங்க தான் இருப்பானுங்க. ஸோ நம்ம இந்த ஷிப்புக்குள்ளே ஏறும்போது ஈஸியாக இருக்கும். அண்ட் இவனை வந்து அடிக்கவே முடியாது, ஏன்னா அவன் ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடித்து சாப்பரை வெடியே வைப்பான். ஒரு கட்சின் மாதிரி ப்ளே ஆகும் பாருங்கள் இப்போது, அவ்வளோதான். ஸோ இந்த சாப்பர் இப்போ தண்ணிக்குள்ள விழுந்துரும். நம்ம இப்போ தண்ணியில் நீந்தி இந்த ஷிப்புக்குள்ளே போய் சண்டை போடணும். ஆஹா, இந்த மிஷனில் ஒரு பெரிய விஷயம் இருக்கே, அதை நான் மறந்துட்டேனே. இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா வெறும் கத்தி மட்டும் தாங்க இருக்கும். இந்த மிஷனில் கன்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே அந்த ஹெலிகாப்டர் டெஸ்ட்ராய் ஆயிரும். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு மிஷன் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டெசர்ட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது, கண்ட்ரி சைடுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது அப்பயும் இதே மாதிரி தான் கன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மிஷன்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்க கன்னு எல்லாமே போயிடும் கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த மிஷனுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய கன்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. இப்போ பொறுமையாக இவன் பின்னாடி போயிட்டு ஸ்னீக் பண்ணி கத்தியை வச்சு காலி பண்ணிவிட்டு இவன் கையில் இருக்க கன்னை எடுத்து போனோமா. அவன் கையில் ஷார்ட் கன் தான் வச்சுருக்கான். ஸோ பவர் தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்னீக் பண்ணி தான் அடிக்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது, எப்படியும் நம்ம மாட்டினோன்னா கூறு போட்டு மேய்ஞ்சிருவானுங்க. ஸோ அதனால் கண்ணில் மாட்டாத வரைக்கும் ஸ்னீக் பண்ண பாருங்கள், அப்படி இல்லைன்னா பட்டுன்னு கன் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருங்க. இருங்க, இவன் பின்னாடி ஸ்னீக் பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு முடிய பார்த்துறாங்க. பட்டன் ஷார்ட் கன் எடுத்து அடிச்சிடும், அவ்வளோதான், தெரிச்சிட்டான். இவங்கிட்ட கன் இருந்திருக்கும், கீழே போய் நான் எடுத்துக்கிறேன். எங்கடா கண்ணை காணோம், கண்ணை காணோங்க, அப்படியே மறைஞ்சிருச்சு போல. ஐயோ, இருங்க இதில் ஏறலாம்.
நம்ம மேக்ஸிமம் எல்லாரையும் டெஸ்ட்ராய் பண்ணனால அந்த அளவுக்கு இருக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம ஷிப்போட அடுத்த பகுதிக்கு போனோம்னா நிறைய பேர் இருப்பானுங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே மேலெலாம் சித்து கிடக்கிறான் பாருங்க, அவனாம் நம்ம சாப்பர்லேருந்து அடித்தவனுங்க. ஸோ இவனுங்கெல்லாம் காலி ஆகிட்டானுங்க கீழே. ஆஹா, யாரும் இல்லை. ஆனால் நம்ம இங்கே அடிச்சிருந்தோம்னு வைங்களேன், அவங்ககிட்ட இருந்த கன்ஸை வந்து நம்ம எடுத்துருக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஷார்ட் கனில் 6 ஆமோ வச்சு நம்ம சுற்றிட்டு இருக்கோம். பார்ப்போம், போடலாம். இங்கே இருக்கானுங்க பாருங்க மொத்தமாக. ஏய், வேறு வழியே இல்லை, இனிமேல் அவனுக்கு கன் எடுத்தாதான் பொறுமையாகவே ஆடலாம். ஏய், அவனுக்கு பார்த்தீங்களா எல்லாமே நார்மலான எஸ்எம்ஜி தான் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த எஸ்எம்ஜிக்கெலாம் நம்ம ஸ்கில் கூட ஏற்றவே இல்லை, அதனால் கொஞ்சம் எனிமி மேலே அடி அதிகமாக விழும். ஸோ நம்ம ஆமோ அதிகமாக பட்டால் தான் எனிமிஸ் காலியாகவானுங்க. நான் பார்த்து ரொம்ப பொறுமையாக இந்த மாதிரி ரோல் பண்ணி ரோல் பண்ணியே போகிறேன். ஆஹா, இங்கே பார்த்தீங்களா எல்லா இடத்துலேருந்தும் வரானுங்க. இப்போயே லைஃப் பாதி வந்துருச்சு. இந்த இடத்துல எங்கேயோ லைஃப் இருக்கும். ஆ, இங்கே இருக்க பாருங்க. ஸோ இதை போய் பிக் பண்ணிப்போம். ஆர்மர் இருக்குமான்றது எனக்கு தெரியல, ஜஸ்ட் லைஃப் மட்டும் இருக்குது. எல்லா இடத்துலருந்தும் வருவானுங்க. இந்த மாதிரி கண்டெய்னர் மறைச்சிருக்குல்ல அந்த இடத்துலலாம் ஓரத்தில் நிற்பானுங்க. அவ்வளோதான் காலி. இந்த மிஷனில் தான் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் எபிசோடில் ஒரு மிஷனோட கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். யாரும் இல்லை, ஆனால் வருவானுங்களே இங்கே. இங்கே ஒரு எஸ்எம்ஜி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கண்டெய்னர் கேப். டே, எங்கேருந்துடா ஸ்பானானீங்க? அதான் பாருங்களா எத்தனை பேர் வந்திருக்கானுங்க பாருங்கள் மக்களே. ஒருத்த மட்டும் தலையை நீட்டி நீட்டு போகிறான், அவனும் காலி. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி எனிமீஸ் கிட்ட இருக்க எஸ்எம்ஜெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போங்க. நீங்கள் யாரும் இருக்கானுங்களான்னு பார்த்துப்போம். இல்லை, அவ்வளோதாங்க. இப்போ கீழே குதிக்க வேண்டியதான். அதுவும் இந்த ஓட்டருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு ரெஃப்யூஜிஸை வந்து நம்ம ரெஸ்க்யூ பண்ண வேண்டியதான். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஏகப்பட்ட பேர் இருப்பானுங்க. நான் எதுக்கும் மேலே ஏறி ஆர்மர் ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு லைஃபும் இல்லை, பாதி தான் இருக்குது. ஓகே, நம்ம கீழே குதிச்சிருவோம். இந்த மிஷன் நம்ம ட்ரிகர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லாகிரும்னு நினைக்கிறேன். அதாவது கீழே இருக்க மிஷன் மார்க்கருக்கு போய் நின்ன உடனே அடுத்த பார்ட் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஃபில் ஆயிடும். இங்கே எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுக்கும் சேம் அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். கண்டெய்னர் அப்படியே சும்மா ஒளிஞ்சு ஒளிஞ்சு க்ரௌச் பண்ணி உருண்டு உருண்டு அடிக்க வேண்டியதான். எல்லாம் ஒரே எஸ்எம்ஜி தான் வச்சுருக்கானுங்க. ஏதாவது வேற நல்ல ஹெவியான கன் வச்சுருந்தானா சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்எம்ஜிக்கு ஃபுல் ஸ்கில் ஏற்றிட்டோமோ, அதாவது பிக் ஸ்மோக் கூட ஃபஸ்ட்டு ஒரு மிஷன் பண்ணுவோம் தெரியுமா, பைக்கில் எல்லாரையும் சுடுவோம் பாருங்கள். அப்போ வந்து அந்த மிஷின் கன் பிஸ்டலுக்கு வந்து ஃபுல் ஸ்கில் ஏறின மாதிரி காட்டுச்சு. அதுதான் நினைக்கிறேன் இந்த கன்னு. ஏன்னா அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் காலி ஆறானுங்க. இவ்வளோ சீக்கிரம் காலி ஆக மாட்டானுங்க, இன்னும் நிறைய அடி வாங்குவானுங்க. அண்டு இங்கே யாரும் இருக்க மாதிரி தெரியல. இதோ அங்கே மெயின் ஆள் இருக்கான் பாருங்கள், இங்கேருந்தே அடித்து காலி பண்ணிடுவாங்களா. அவ்வளோதாங்க காலி. ஸோ இப்போ காடுது பாருங்கள், ஷூட் பேட்லாக் ஆஃப் த கண்டெய்னர் அப்படின்ட்டு. ஸோ அந்த கண்டெய்னர் போய் நம்ம பேட்லாக ஷூட் பண்ணி அவங்க ரெஸ்கியூ பண்ணுவோம். இதுதான். ஸோ இவனுங்களை தான் பார்த்தீங்கன்னா ஊசி ஆள் வந்து ரெஸ்கியூ பண்ண சொன்னான். அண்ட் இப்போ நம்ம ரெஸ்கியூ பண்ணிட்டோம். பட் இதோட ஸ்டேஜ் முடியல, இன்னும் வருவானுங்கன்னு நினைக்கிறேன் ஆள். அண்ட் மெயினான ஒரு பாஸ் கூட சண்டை போடுவோம் இந்த மிஷனில் தான். இங்கே மேலெலாம் இருக்கானுங்க பாருங்க. இன்னொருத்த மெயின் பாஸ் மாதிரி கத்தியை வச்சுட்டு வேறு இருப்பான். இதோ இங்கே இருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் வேறு லெவல் பாஸு. ஸோ கத்தியை வச்சுட்டு இல்லாத சீன்லாம் போடுவார். இவரை வந்து நம்ம சீனாக காலி பண்ணணும். ஓகேங்க. ஸோ இப்போ இவனுங்க வந்து சேஃபாக மேலே போய் நின்றுவானுங்க. அண்ட் இங்கே ஆளுங்க இருப்பானுங்களா என்னன்னு எனக்கு தெரியல, எதுக்கும் க்ரௌச் பண்ணியே போகிறேன். திடீர்னு எங்கே இருந்தாலும் ஸ்பான் ஆகி திடீர்னு கிட்டேருந்து வந்து அடித்தானுங்கன்னு வைங்களேன், கடகடனு லைஃப் காலி ஆயிரும். யாரும் இருக்க மாதிரி தெரியல. ஆஹா, இல்லை மக்களே, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன்.
நம்ம எந்திச்சு ஓடிடலாம் பட்டு போட்டுன்னு. ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து வந்த வழியே தான், திருப்பி வந்த வழியே மேலே ஏறிட்டு அங்கே ஒரு மேலே இதே மாதிரி கண்டெய்னர் இருக்கும், அது மேலே ஏறி ஜம்ப் பண்ணோம். டாய் இருங்க, இந்த பெட்டி மேலே ஏறி ஏறிடும். ஓகே அவ்வளோதான். இப்போ ரெட் மார்க்கர் வந்து அந்த சைடு காட்டுதா. ஸோ இந்த கண்டெய்னர்லாம் தாண்டி நம்ம போனோம். இங்கே வேற ஒருத்தர் நிற்பா, இங்கே இருக்கிறான் பாருங்க பால்கனியில். ஸோ இவனை இங்கேருந்தே போட்டு தள்ளிருங்க, அவ்வளோதான். இனிமேல் வேற யாரும் இருக்க மாட்டானுங்க. இந்த கண்டெய்னர் மேலே குதிச்சு பட்டுன்னு அந்த பால்கனி குதிச்சிடலாம், அவ்வளோதான். உள்ளே கூட ஆளுங்க இருப்பானுங்க. ஆமாம், இந்த ஸ்டெப்ஸில் நிப்பின்ட்டு இருப்பானுங்க ரெண்டு பேர். ஓகே அவ்வளோதான், அவனும் காலி. இப்போ வந்து பாஸ் ஃபைட்டு, என்ன டஃப்பாக இருப்பான்னு மட்டும் பாருங்களேன். பாஸு வேறு லெவலில் டஃப்பாக இருப்பான், அழிக்கவே முடியாதுங்க. அதுவும் கத்தியெல்லாம் கொடுத்து வா வா சண்டை போடலாம் அப்படின்வான். நான் கூட டெரராக இருப்பான் அப்படின்னு பார்த்தா இப்போ பாருங்களேன் இவனை. ஓ அவ்வளோதான், புஷு பாஸு, அவ்வளோதான். இப்போ நம்ம எஸ்எம்ஜி எடுத்துகிட்டு வெளியே எஸ்கேப் பண்ண வேண்டியதான். அண்ட் இனிமேல் இனிமேல் ஸ்பானாக வாங்கிலான்னு தெரில, ஆக மாட்டானுங்க, அவ்வளோதான். எல்லாரையும் முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ ப்ளூ கலர் மார்க்கர் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம காப்பாற்றின ரெஃப்யூஜி ஆளுங்கள்லாம் நின்றுட்டுருக்கானுங்க. ஸோ அவன்கிட்ட போனோம், இல்லை இந்த சைடு கிடையாது, நம்ம வந்த வழியே திருப்பி போனோம். அங்கே வந்து கீழே நின்றுட்டுருப்பானுங்க. இது கண்ட்ரெயினில் ஏறுறதான் தலைவலியாக இருக்குது. ஒரு உணர்த்தியும் பிடிச்சி பிடிச்சி ஏறி எங்கே இருக்கானுங்க, இது இங்கே நிற்கிறான். ஏய் ஐயோ, நல்ல வேலைடா, நல்ல வேலை. ஏதோ கிளிச்சாச்சா என்னன்னு தெரில, லைஃப் எதுவும் கம்மியாகலை. செம்மையாக விழுந்தான் பாருங்கள் ஓட்டைக்குள்ளே. ஓகே இருங்க, அப்படியே திருப்பி ஓட்டைக்குள்ளே விழுந்துட போகிறேன். அவ்வளோதான், அவ்வளோதான் மக்களே, மிஷன் முடிஞ்சுது. இப்போ இவனுங்க பார்த்தீங்கன்னா போட் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிடுவானுங்க. நம்மளும் போட் எடுத்துகிட்டு அடுத்த மிஷனை பண்ண வேண்டியதான். பரவாயில்ல, $15,000 வந்துருக்கு. ரைட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊசியோட மிஷின் எதுவும் காட்டலை, பட் சிஜியோட கேரேஜில் ஏதோ மிஷின் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் நான் போகிறேன், அங்கே போயிட்டு அந்த மிஷினை ட்ரிகர் பண்ணுறேன். ஓகேங்க, ஆர்மர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு மேனுவல் சேவும் அடித்தாச்சு. இப்போ அடுத்த மிஷினை ட்ரிகர் பண்ணுவோம். யாக்கா பூம் பூம், என்ன மிஷன் இது? ஓகே, அதாவது சிண்டிகேட் சர்க்கிளை வந்து காலி பண்ணாங்க பார்த்தீங்களா, அதாவது டீபோன் மெண்டர்ஸ், அதுக்கப்புறம் ஜிசி டொரினோ. ஸோ இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணது வந்து அந்த சிண்டிகேட்டை போட்டு தள்ளுறதுக்காக தான். அந்த சிண்டிகேட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலாஸ்க்கு சப்ளை பண்ணுறவனுங்க. பட் அந்த பாலாஸ் சப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மிச்சம் மீதி ஒரு சிலர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஊசி வந்து சொல்லுவான் பாருங்க இந்த மிஷனில். இப்போது சீசர் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜேவை பாராட்டுவான் இந்த மாதிரி லாஸ் சாண்டோஸில் உன் பேச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சிஜே வந்து என்ன பேச்சிருந்து என்ன பிரோஜனம், என்னோட கேங் மெம்பர்ஸ்க்கு நான் ஒன்றுத்துக்கும் ஆகாமல் போயிட்டேனே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லுவான். அதுக்கு சீசர் வந்து சமாதானப்படுத்தும், உன்னோட கேங் மெம்பர்ஸ்லாம் எவ்வளோ பெரிய கெட்டவன் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லுவான் சிஜேக்கு. வந்துட்டான் பார்த்தீங்களா ஊசி. ஸோ இப்போ மிச்சம் மீதி இருக்க அந்த சிண்டிகேட் கேங் மெம்பர்ஸ், சிண்டிகேட் கேங் மெம்பர்ஸ்னு சொல்ல முடியாது, அந்த ட்ரக்கை வந்து தயாரிக்கிற இடம் ஒன்று இருக்கும், அங்கே போயிட்டு அந்த இடத்தையே நம்ம டெஸ்ட்ராய் பண்ணணும். ஸோ இப்போ சிஜிக்கு ஒரு ஃபோன் கால் வரும், அண்ட் ஊசியோட ஆள் தான் கால் பண்ணுவான். என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, வந்து பாம் எக்ஸ்பர்ட் போல காரில் வந்து பாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் அந்த கம்பெனியில் விட்டினா அந்த கம்பெனி வெடித்து நாசம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ நான் அந்த இடத்துக்கு போயிட்டு மிஷினை ட்ரிகர் பண்ணுறேன். இது தாங்க அந்த இடம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அவன் பாம் ரிக் பண்ணிகிட்டு இருப்பான். இதோ கார் கடையில் படுத்து மும்முரமாக வேலை செஞ்சுட்ருக்கான் பாருங்கள், இவர் தான் அந்த எக்ஸ்பர்ட்டு. ஸோ இப்போ இந்த காரை தான் எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த கம்பெனி காம்பவுண்டில் சேஃபாக நிப்பாட்டோம். ஆனால் அந்த கம்பெனி காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருப்பானுங்க. ஸோ அவனையெல்லாம் தாண்டி போய் இந்த காரை சேஃபாக ஒரு இடத்துல நிப்பாட்டி பாமை வந்து ட்ரிகர் பண்ணோம். அண்ட் அதேமாதிரி இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கேம் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் அப்படி தானே, அதுதானே காலங்காலமாக ஒரு வண்டியில் வந்து பாம் ஃபிட்டாக இருக்குன்னா அதை நம்ம ரொம்ப இடிச்சு கிடிச்சு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாம் வந்து போகிற வழியிலே வெடிஞ்சிரும். இதுதான் பழைய ஜிடி கேம்லாம் இருந்தது, GTA 1 GTA 2, ஏன் GTA 3 கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கும். பாமை வந்து ஃபிட்டான காரில் வந்து ரொம்ப இடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி.
இதில் எப்படின்னு தெரியல. நம்ம சேஃபாகவே போவோமே. ஸோ இப்போ அங்கே போனோன்னு நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் நின்றுட்டுருப்பானுங்க, அண்ட் வாசல்லே பார்த்தீங்கன்னா நிற்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவனெல்லாம் நான் மேக்ஸிமம் வண்டியை வச்சு ஏற்றிடுறேன், அப்படி இல்லைன்னா ட்ரைவ் பை பண்ணி போட்டு தலை அங்கே நிற்கிறானுங்க பார்த்தீங்களா, இவனுங்க தான். ஸோ நம்ம ட்ரைவ் பை பண்ணி பட்டனே இவனுக்கு காலி பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ இப்போது எல்லாருக்குமே வந்து மெசேஜ் போயிடும், எல்லாரும் குடு குடுன்னு ஓடி வருவானுங்க, அண்ட் காம்பவுண்ட் கேட்டும் திறக்கும். இப்போ நம்ம இறங்கவே இறங்காதீங்க, பட்டு பட்டு பட்டுன்னு இந்த மாதிரி ஏற்றிடுங்க ஈஸியாக. நீங்கள் காரை விட்டு இறங்கணும்னு அவசியமே இல்லை. ஒருத்தன் மிஸ் ஆகிட்டான் பரவாயில்ல, எவனெலாம் மாட்டுறானோ அவனெல்லாம் சக்கரத்தில் வச்சு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே லைட்டாக ஒரு சின்ன ஜம்ப் அடித்து காம்பவுண்ட்குள்ளே போகணும், ஐ மீன் காம்பவுண்ட்குள்ளே இல்லை இந்த கம்பெனிக்குள்ளே. ஸோ போயிட்டு சேஃபாக ஒரு இடத்துல பார்க் பண்ணுற மாதிரி காட்டும் பாருங்கள், அவ்வளோதான். இங்கே டேர்ன் பண்ண உடனே ஒரு ரெட் மார்க்கர் இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு நம்ம பார்க் பண்ணிவிட்டு பாமை வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு வெளியே ஓட வேண்டியதுதான். சூப்பர். இப்போது எல்லா இடத்துலேருந்தும் சுற்று போட்டு ஓடி வரானுங்களா, மேக்ஸிமம் இவங்கெல்லாம் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியே போங்க. என்ன தான் மேலே டைமர் உங்களுக்கு 37 seconds அப்படின்ற மாதிரி காமிச்சாலும் நீங்கள் இங்கே இருக்க 4 பேர்னா 4 பேரை காலி பண்ணிட்டு வெளியே போங்க, இல்லைன்னா உங்களை அடித்தே காலி பண்ணிடுவானுங்க. அது இங்கே இருக்கான் பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இவங்களை காலி பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வெடிஞ்சு காலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எஸ்கேப் ஆக வேண்டியதான், அண்ட் அவ்வளோ சீக்கிரம் நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. இங்கே ஒரு கார் இருக்கும் பாருங்களேன், அதை எங்கே எங்கே காரை காணும் ஐயா இவனுங்க வர வரானுங்க. அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ட்ரீபோன் மெண்டஸ் போட்டிருக்க மாதிரியே இருக்குது. ஏய் இருங்க, AK-47 எடுத்துக்கிறேன். குதிச்சு சாவறான், AK-47 அடித்தா அவ்வளோதான் நினைக்கிறேன். அதான் இங்கே ஒரு ரேம்ப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேம்பில் வந்து காரை வச்சு ஏற்றி நம்ம ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகணும். கார் இங்கே தான் இங்கே இருக்கும், ஏதாவது மிஸ் பண்ணுறேன்னா. உள்ளே ஹெல்த் இருக்குது, பட் ஆனால் ஹெல்த்லாம் நம்மளுக்கு ஃபுல்லாக தான் இருக்குது. ஏய் இவனுக்கு வேறு ஸ்பான் ஆகி வந்துகிட்டே இருக்கானுங்க. இருங்க மக்களே, ஒரு சில மிஷின்ஸ்லாம் இந்த மாதிரி தான் நான் சுத்துற மாதிரி ஆயிடுது. ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு கார் மாதிரி இருக்கும், அந்த காரை எடுத்தால் தான் நம்ம ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏய் இங்கே வருதுப்பா, ஆக்சுவலாக எனிமீஸ் வருவானுங்க போல இந்த காரில், அதுக்கப்புறம் இவனுங்க கார் எடுத்து போகணும். ஓகே, இவனுங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு. ஸோ இப்போ காம்பவுண்ட் கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டானுங்களா, இப்போ இந்த கார் எடுத்துகிட்டு போய் அந்த ரேம்ப் மேலே ஏற்றி ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகணும். இங்கே பாருங்கள் இவனுங்க. ஸோ திரும்ப திரும்ப ஸ்பான் ஆகிட்டு தான் இருக்கானுங்க. நானும் இந்த மாதிரி ஏற்றி ஏற்றி அவனுக்கு காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நல்லா பின்னாடி வந்துட்டு இங்கேருந்து அந்த ஜம்ப் அடிப்போம் பக்காவா, அவ்வளோதான். அவர் பாருங்கள் டைவ் அடிச்சு ஓடுறாரு எஸ்கேப்பா. ஏய் நல்லா முட்டினண்டா நான் கண்டெய்னரில் போய், சூப்பர். இருங்க மக்களே, திருப்பி இதே ஸ்டண்ட்டை தான் அடிக்கணும். இந்த வாட்டி ரெண்டு கண்டெய்னர் நிற்கிது பார்த்தீங்களா மேலே, அதுக்கு நடுவில் கரெக்டாக பூந்தால் தான் நம்ம எஸ்கேப் ஆக முடியும் வெளியே. இவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தாது, திருப்பி அதே மாதிரி கொஞ்சம் பின்னாடி எடுத்துக்கிறேன். அண்ட் இது போதும், கரெக்டான ஜம்ப் அடிப்போம் ரெண்டு கண்டெய்னருக்கு நடுவில், சூப்பர். அவ்வளோதான் மக்களே எஸ்கேப்பு. அண்ட் இப்போ மிஷின் முடிஞ்சுதா, ஆஹா இல்லை, இங்கே பாருங்கள் கெட் பேக் டு த கேரேஜ். அண்ட் கார் பார்த்தீங்கன்னா தொங்கிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். கீழே இறங்கி வேறு கார் இன்ன கார் கையில் மாட்டதோ அதை எடுக்க வேண்டியதான், அவ்வளோதான். இந்த ஜீப் எடுத்துப்போம், பின்னாடி எவனும் தரத்த மாட்டான், அதனால் நம்ம பொறுமையாகவே போகலாம். இங்கே பார்த்தீங்களா நம்ம டிரைவிங் ஸ்கூலில் வேறு லெவல் கார் நிற்கிது. நம்ம எல்லாமே சில்வரில் அடித்தனால இந்த கார் அன்லாக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கோல்டு அடிச்சிருந்தோம்னா வேறு ஒரு கார் இங்கே நிற்கும், அதுவும் இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே மக்களே, இப்போ போய் கேரேஜில் நிப்பாட்டினா இந்த மிஷின் முடிஞ்சுது. அண்ட் கேரேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. செம்ம, இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா $25,000 கொடுத்துருக்கானுங்க. நம்ம இது வரைக்கும் பண்ண மிஷின்லேயே இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு பெய்டு. அண்ட் இப்போ எதுவும் மிஷின் காட்டுற மாதிரி இல்லையே, கேரேஜ்லேயும் இல்லை, ஊசி மிஷினும் எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏதாவது மிஷின் ட்ரிகர் ரைட்டு ஃபோன் கால் வருது யாருன்றதை கேட்போம். Speak on. This is a friend of yours. Vera level. இந்த கேம் நிறைய வாட்டி விளையாண்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த குரல் யாருக்கு சொந்தம் அப்படின்றது. வேற யாரும் இல்லை, டொரினோ தான் அவரு. ஸோ டொரினோ வந்து இந்த மாதிரி வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசிகிட்டு இருக்கான், நம்மளை வந்து அவனோட இடத்துக்கு வர சொல்கிறான். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம டொரினோட வீட்டுக்கு போய் அவனோட மிஷனை எடுப்போம். நல்லாயிருக்கும், அவனோட மிஷின்ஸ் எல்லாமே டஃப்பாகவும் இருக்கும்.
ஓகே நான் எப்பயும் போல் ஒரு சேவ் அடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போகிறேன். நம்ம ஊசிக்கு மிஷன் பண்ணும்போது ரெஃப்யூஜிஸ் எல்லாம் ஒரு ஷிப்லேருந்து ரெஸ்க்யூ பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மிஷனில் நம்மக்கிட்ட இருக்க கன்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆம்னேஷனில் போய் எல்லா கன்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், அதனால தான் இப்போ கன்ஸ் ஆமோ எல்லாமே இருக்குது. அண்டு யாரோ கால் பண்ணுறாங்க, யாருன்றதை கேட்போம். ஜெத்ரோ கால் பண்ணுறான். ஓகே மக்களே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கரேஜுக்கு எதிரிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஷோரூம் மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த கார் ஷோரூமுக்கு வந்து மிஷின்ஸ் அன்லாக் ஆகிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நம்ம ட்ரிகர் பண்ணலாம். அந்த மிஷின்ஸ்லாம் ஆப்ஷனலா அப்படின்றது எனக்கு தெரியல, பட் அதையும் நம்ம பண்ணுவோம். ஓகே, டொரினோட வீட்டில் ஒரு மேனல் சேவ் அடிச்சுட்டு மிஷனை எடுப்போம். வேற லெவலில் இருக்குல்ல டொரினோட மேன்ஷனு. இப்போ ஆக்சுவலாக சிஜேக்கு வந்து இது டொரினோ தான் அப்படின்றது தெரியாது, எனக்கு முன்னாடியே தெரிஞ்சனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு மிஷன் மான்ஸ்டரு, சரியான மிஷன் இதுவும். ஸோ இந்த மிஷனுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் வெஹிக்கிளை வந்து நம்ம செக் பாயிண்ட் ரேஸில் ரேஸுன்னு இருக்காது, செக் பாயிண்ட் அவ்வளோதான். அந்த செக் பாயிண்ட்ஸை வந்து ஒரு டைம் லிமிட்டுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் அந்த மான்ஸ்டர் வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கடுப்பேற்றும், ஏன்னா பிரேக்லாம் அடித்தோன்னா பயங்கரமாக ஸ்கிட் ஆகும் அந்த மாதிரிலாம். ஸோ நம்ம பார்த்து தான் ஓட்டணும், அண்ட் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம அந்த செக் பாயிண்ட்ஸை வந்து கரெக்டாக முடிக்கணும். ஸோ இதுதான் இந்த மான்ஸ்டர் வெஹிக்கிள். ஓட்டுறதுக்கு செம்ம ஃபன்னாகவும் இருக்கும். அதோட வீல பார்த்தீங்களா என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நார்மல் கார் மாதிரி கிடையாது மக்களே, இது வந்து ஃபோர் வீல் டிரைவ் வெஹிக்கிள். ஸோ நீங்கள் ஹேண்ட் பிரேக்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா சர்ரு புருன்னு டேர்ன் ஆகும். ஸோ பார்த்து தான் நம்ம திருப்பணும். பட் இந்த வெஹிக்கிளில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்னா நீங்கள் ஈஸியாக மலை மேலே அதெல்லாம் அசால்ட்டாக ஏற்றலாம், அதே மாதிரி பயங்கரமாக இடக்கு முடக்காகவும் ஓடும், அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, இப்போ பட்டு பட்டு மான்ஸ்டர் ட்ரக்கில் ஏறி நம்ம செக் பாயிண்ட் ரேஸ் ஆரம்பிச்சிருவோம். அண்ட் ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் இங்கே காட்டுதா, இதை நம்ம ஹிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே டைம் லிமிட், ஆக்சுவலாக டைம் லிமிட்டுன்னு கிடையாதுங்க, அவன் சொன்னான் பார்த்தீங்களா 6.5 நிமிஷத்துக்குள்ள செக் பாயிண்ட் வந்து மொத்தம் 35 செக் பாயிண்ட் இருக்குது, அந்த 35 செக் பாயிண்ட்டையும் அந்த 6.5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுவோம். அண்ட் செக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இடக்கு முடக்கா ஒரு சில இடத்துலலாம் வச்சுருப்பானுங்க இந்த மாதிரிலாம். ஸோ ரோட்டுக்கு நடுவில் வரும், காட்டுக்கு நடுவில் வரும், எங்கெங்கேயோ வரும், நீங்கள் அதனால் எப்படி வேணுமோ ஓட்டலாம். நான் இதில் சொன்ன மாதிரி இந்த மான்ஸ்டர் ட்ரக் வந்து எப்படினாலும் ஹேண்டில் ஆகும், அதாவது மலை மேலே ஏறுறது ஈஸி தான், பட் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோப்பாக இருக்க இடத்துல வந்து லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணால் தான் கரெக்டாக போகும். நீங்கள் ரொம்ப நச்சுன்னு பிரேக் அடிச்சிங்கன்னு வைங்களேன் சர் புருன்னு இதுவாயிரும். இப்போ இங்கே இவ்வளோ பெரிய மலை இருக்கா, ஸோ நான் அப்படியே இந்த மலை மேலே ஏற்றி அந்த செக் பாயிண்ட்டை எடுக்கிறேன் பாருங்கள், ஈஸியாகவே இது பண்ணிடலாம். நீங்கள் ரோடு போகிற மாதிரி போய் இந்த செக் பாயிண்ட்டெல்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரேஸில் லாஸ்ட்டாக தான் வருவோம். அதே மாதிரி இந்த ரேஸை நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிங்கன்னு வைங்களேன் அதுக்கு ஒரு அவார்டு கூட கிடைக்கும். அவார்ட்னால் இந்த கேமில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் பிளேஸ் அச்சீவ் பண்ணலாம். ஐ திங்க் 4 நிமிஷத்துக்குள்ளே வரணுமா 4.5 நிமிஷமானு எனக்கு தெரியல, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி போச்சு பாருங்கள், அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ரொம்ப பிரேக் அப்ளை பண்ணி திருப்பினீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கிட்டாகி கீழே விழுந்துருவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிக்கவே முடியாது ரேஸ் அவ்வளோதான். அதனால் இந்த ரேஸில் ஸ்பீடு முக்கியம் கிடையாது, மேக்ஸிமம் கண்ட்ரோல் தான் முக்கியம். ஸோ எவ்வளோ எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பொறுமையாக பிரேக் அப்ளை பண்ணி திருப்புறீங்களோ ஈஸியாக வின் ஆகலாம். அண்ட் இந்த மாதிரி செடி கொடிகள்லாம் இடிக்காமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா அது முட்டுச்சுனாலே சர்ன்னு திருப்பி விட்டுரும், அவ்வளோதான். நான் ஓட்டும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஸ்கிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இடம் எதுன்னு தெரியுதா, ஃபேமஸான மித் இடம் இது, இங்கே தான் நிறைய பேர் ஏலியன்ஸ்லாம் பார்த்தேன் அப்படி இப்படின்னு புர்டா விட்டானுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்களா நான் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தேன்னா கீழே குதிச்சிருப்பேன், அதனால் செக் பாயிண்ட் எங்கே வருது அப்படின்றத மேப்பில் பார்க்குறது நல்லது, மேப்பை பார்த்து ஓட்டுறது. அண்ட் இப்போ அப்படியே கீழே இறங்க வேண்டியதான், பொறுமையாக பிரேக் அப்ளை பண்ணி அப்படியே கீழே இறங்கிடுவோம், அவ்வளோதான். இது எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய மித்தன்டர் இடம், அதாவது இங்கே நிறைய பேர் ஏலியன் சைட்டிங்ஸ்லாம் பார்த்தாங்க அப்படி இப்படின்ட்டுலாம் இருக்கும், அதுக்கு உண்டான ப்ரூஃப் கூட இருக்கும். நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் போட்டிருப்பேன் பாருங்கள், ஸ்கேரியஸ்ட் பிளேசஸ் ஆன் ஜிடிஏ சேனல் அட்ரஸ் பார்ட் 2 போட்டிருப்பேன், அது வேணால் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இருங்க, இப்போ தான் நம்ம 20 செக் பாயிண்ட்டே முடிச்சிருக்கோம், இன்னும் 15 செக் பாயிண்ட்டு. இவ்வளோ நேரம் பார்த்தீங்களா காட்டுக்குள்ளே வந்துச்சு, இப்போ ரோட்டு மேலே வருது. அண்ட் இப்போ நம்ம ரோட்லேயும் பிடிச்சிட்டு அடுத்து திருப்பி காட்டுக்குள்ளே போவோம், அவ்வளோதான். இப்போ அடுத்து மேலே வருது பாருங்கள், ஸோ இப்படியே நம்ம மேலே ஏற்றிடலாம். நம்ம ரோட்டு வழியாக போய் டேர்ன் பண்ணணும்னு வைங்க, அவ்வளோதான் இழுத்துறோம். இப்போ தான் 2.25 நிமிஷம் ஆகுது மக்களே, நான் என்ன பண்ணுறேன் அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு பார்க்குறேன், அதாவது 4 நிமிஷமா 4.5 நிமிஷமானு எனக்கு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம் அதை அச்சீவ் பண்ணலாம்.
அவ்வளோதான், இன்னும் 11 செக் பாயிண்ட் தான், பட்டு பட்டுன்னு முடிச்சிடலாம். அந்த மலை மேலே ஒரு ஹீட் சீக்கிங் ராக்கெட் லான்ச்சர் கூட இருக்குங்க, அது தெரிஞ்சிருந்தா டப்புன்னு இறங்கி எடுத்துருந்துக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அவ்வளோ ஸ்பீடாக நம்ம ரேஸை முடிக்கிறோம் அப்படின்றதுனா நம்ம கீழே இறங்கி அந்த ராக்கெட் லான்ச்சர் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மிஷனில் கூட அந்த இடத்துக்கு நம்ம போவோம் பாருங்கள், அப்போ கூட அதை எடுத்துக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்ட்டு, ஒரு ஒரு செக் பாயிண்ட்டு இப்போ போக போக பாருங்களேன், இங்கே இருக்கா அடுத்த செக் பாயிண்ட் பக்கத்தில் வருதா, எவ்வளோ தூரத்தில் வருது, அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கானுங்கன்ட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டம்தான், 4 நிமிஷத்தில் முடிக்கிறது. இப்போ தான் 29 செக் பாயிண்ட் முடிச்சிருக்கோம், இன்னும் 6 செக் பாயிண்ட்டு, அண்ட் ஒரு ஒரு செக் பாயிண்ட் டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வருது. அண்ட் ஸ்லோப்பில் இறக்கும் போது ரொம்ப பிரேக் அப்ளை பண்ணி தான், எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக அழுத்தி பார்ப்போமா. அப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டு மிஷன் ஃபெயில்டுன்னு வந்துருச்சுன்னு வைங்க, ஏதாவது கவுந்து கீந்து கடுப்பாயிரும். அதுக்கு தான் பார்க்குறேன் இன்னும் 4 செக் பாயிண்ட்டு, 4.5 நிமிஷம் அப்படின்னா நம்ம முடிச்சிடலாம். 4 நிமிஷம்னா அவ்வளோதான், 4 நிமிஷம் இப்பயே ஆயிடுச்சு. இன்னும் 2 செக் பாயிண்ட் மக்களே, இதை முடித்தோன்னா பக்கத்து பக்கத்தில் வந்ததுன்னா 4.5 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம், இல்லைனா அதுவும் கஷ்டம்தான். ஆஹா சூப்பர், இன்னும் ஒரே ஒரு செக் பாயிண்ட்டு, வலிக்கிறாத நான் கரெக்டாக போயே விட்றேன். சூப்பருங்க, முடிச்சாச்சு, என்ன ரிசல்ட்டுன்றதை பார்ப்போம். வேறு லெவல் மக்களே, 1 செகண்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் 20 செகண்டில் வேற எவனும் ஒருத்தன் இருக்கான், அவனை பின்னாடி தள்ளிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டோம். சூப்பர். ஸோ மான்ஸ்டர் ட்ரக் மிஷனையும் நம்ம முடித்தாச்சு. இந்த மிஷனை வந்து ஒரு சிலர் எப்படி தெரியுமா முடிப்பாங்க, போலீஸ் கேஸ் ஆக்கிட்டு ஒரு 3-ஸ்டார் 4-ஸ்டார் வாட்டர் லெவலோடு முடிப்பாங்க பாருங்க, இன்னும் ஃபன்னாக இருக்கும். ஓகே, நான் சேவ் பண்ணிவிட்டு மிஷன் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டொரினோ இடத்துல ஒரு மேனுவல் சேவ் அடிச்சிட்டேன், அண்ட் இப்போ அவன் தான் கால் பண்ணுவான், ஏன்னா அடுத்து அவனோட மிஷன் தான் வரும். ஸோ அவர் தான், அண்ட் சிஜே வந்து கடுப்பாய் யார் ராணி அப்படின்லாம் கேட்பான். அண்ட் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவரோட ஃபேஸை ரிவீல் பண்ணுவார். சிஜே என்ன ஷாக் தருவான்னு மட்டும் பாருங்களேன், டொரினோ உயிரோட இருக்கான் அப்படின்ற ஒன்று. செம ஃபன்னாக இருக்கும் இந்த கட்சின்னு, அண்ட் இந்த மிஷனும் செம ஃபன்னாக இருக்கும். ஹைஜாக்ன்றது அங்கே பாருங்க, ஐயோ டொரினோ நீயா, எனக்கு தெரியாது நீ தான் தெரிஞ்சானா, பாருங்க அவனோட ரியாக்ஷன், மூடிட்டு உட்கார்றான் டொரினோ. ஸோ இந்த மிஷன்ல ஒண்ணுமே இல்லை மக்களே, ஒரு ட்ரக்கை வந்து திருடணும், அண்ட் அந்த ட்ரக்கை எப்படி திருடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீசரோட ஹெல்ப்பால. ஸோ சிஜே வந்து பைக் ஓட்டுவான், சீசர் வந்து பைக் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பான். அந்த ட்ரக்கு வந்து ஹைவேல எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம பைக்கோட ஸ்பீடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த ட்ரக்கோட ஃப்ரண்ட் டோர் கிட்ட அப்படியே போயிட்டுருக்கணும். அப்போ சீசர் வந்து டப்புன்னு ட்ரக்கில் ஜம்ப் பண்ணி அந்த ட்ரக்கை திருடிடுவான். அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு சேஃபாக நம்ம கேரேஜில் வந்து விடணும். இதுதான் அந்த மிஷனு. இது கொஞ்சம் கடுப்பம் ஏற்றோம், அதாவது கரெக்டாக நம்ம ஓட்டுறதை பொறுத்து, பைக்கை எவ்வளோ கரெக்டாக ஹேண்டில் பண்ணி பொறுமையாக ஸ்பீடு ஓட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மிஷன் ஈஸியாகவும் இருக்கும். பார்ப்போம். ஒரிஜினல் எடிஷனில் கொஞ்சம் பயங்கர டஃப்பாக இருக்க மாதிரி இருந்தது, இது டெஃபினிட்டிவ் எடிஷனில் ரிஃபைண்டாக இருக்கா என்ன ஏது அப்படின்றத பார்ப்போம். What do we have? Communism in Ohio. People sharing. Nobody buying stuff. That kind of bullshit. இவன் ஒரு அண்டர் கவர் அப்படின்றது சிஜேக்கே இப்போ தான் தெரியும். ஸோ டொரினோ வந்து ஒரு எஃப்ஐபி ஏஜென்ட், சம்திங் எஃப்ஐபி ஏஜென்டா என்னன்றது எனக்கு தெரியல, பட் ஏதோ ஒரு ஏஜென்ட், கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு ஏஜென்ட்டு. அண்ட் இந்த மாதிரி ட்ரக் கார்டல்ஸ் அவங்களெல்லாம் வந்து அழிக்கிறது தான் என்னோட வேலை. இவன் எதை வச்சு இவன் சிஜே பிடிப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் வந்து ஜெயிலில் இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ நீ நான் சொல்கிற ஒர்க் எல்லாம் கரெக்டாக பண்ணு, ஸ்வீட்டோட உயிருக்கு வந்து நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படி நீ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸ்வீட்டை வந்து ஜெயிலே அவனோட கதையை முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி மறட்டுவான். அதனால தான் பார்த்தீங்கன்னா சிஜே இவன் சொல்கிற வேலைக்கெல்லாம் தலையாட்டுவான். ஓகே, ஸோ நம்மளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவன் சீசருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டான். அண்ட் இப்போ சீசர் வந்து ஆச்சரியமாக கேட்பான் பாருங்க, உனக்கு யாரா சொன்னா, நீ தானடா சொன்ன அப்படின்னு சீசர் சொல்லுவான். ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு கிளம்பும். ஆக்சுவலாக டொரினோ வந்து வாய்ஸ் மாத்தி பேசுறனால ஸோ சிஜே மாதிரி பேசி வர வச்சிருப்பான் போல சீசரை. அண்ட் இந்த பைக்கில் தான் மக்களை நம்ம ஏறி அந்த ட்ரக்கை பிடிக்கணும். அந்த ட்ரக்கு ஃப்ரீவேல தான் போயிட்டுருக்கோம்.
ஸோ நம்ம வேறு எங்கேயும் சுத்தாமல் பட்டுனு இந்த ஃப்ரீவேவை பிடிச்சிருவோம், ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இதுதான் அந்த ஃப்ரீவே. இதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஸ்ட்ரெயிட் தான், அழுத்து அழுத்து ஆரம்பமே அசத்தலாக இருக்குது. இருங்க, இதில் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டு போகிறதெல்லாம் மேட்ரே கிடையாது. அதாவது ட்ரக்கு கிட்டே போகிற வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டு போகணும், பட் அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் முக்கியம் இல்லை, கண்ட்ரோல் தான் முக்கியம். பைக்கை கரெக்டாக ட்ரக் போகிற ஸ்பீட்லேயே ஓட்டி கண்ட்ரோல் பண்ணி போகணும். நீங்கள் ரொம்ப அப்படி இப்படின்னு ஆட்டி ஓட்டினீங்க, ட்ரக்கை வந்து உங்களால் குறிப்பிட்ட டைம்குள்ளே பிடிக்க முடில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரக்கு ஒரு இடத்துல போய் சேஃபாக லேண்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் மிஷன் ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி வந்துடும். ஆக்சுவலாக இந்த ஃப்ரீவேவை வந்து தாண்டிச்சுன்னா மிஷன் ஃபெயில்டுங்க. ஸோ இந்த ஃப்ரீவேவை தாண்டதுக்கு முன்னாடி நம்ம ட்ரக்கு பிடிக்கணும். அண்ட் சீசர் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக நின்றுட்டான். அடி இவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போகிறாரு. டே குதிரா குதிரா குதிரா, கரெக்டாக தாண்டா போகிறான். டேய் குதிரா சீசரு, டேய் குதிரா, இதுக்கு மேலே நான் எப்படா பக்கத்தில் போக முடியும்? அடப்பாவி, இருங்க மக்களே, சொதப்புது எனக்கே. கொஞ்சம் முன்னாடி போய்ப்போம். இல்லையே, முன்னாடி டோர் கிட்ட தான் போனோம். குதிடா குதிப்பானே, அடேய் குதிடா சீசரு குதிடா சீசரு, அப்பா. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது மக்களே, நம்ம வந்து கரெக்டாக அந்த லெவலை மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் நேரம் போயிட்டே இருக்கணும். அவன் உடனேலாம் குதிக்க மாட்டேன்றான். ஸோ ஓகே சூப்பர். ஸோ இப்போ குதிச்சிட்டான் அண்ட் ட்ரக்கையும் திருடிட்டான். நம்ம இந்த ட்ரக்கில் ஏறி சேஃபாக, டேய் சிஜே ட்ரக்கில் ஏறுறா ரைட்டு. ஸோ இந்த ட்ரக்கை சேஃபாக கொண்டு போய் நம்ம கேரேஜில் விடணும். அண்ட் இது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ட்ரக்கை ஓட்டி கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏழா கூடமாக திருப்பி ஓட்டினீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி இருக்கிறத வந்து தனியாக கண்டுறோம். அதுக்கப்புறம் அதை ஃபிட் பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளுக்கு பொழுது விழிஞ்சிரும். அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்லோவாக ஒரு ட்ரக் சிமுலேட்டர்னு நினச்சிவோங்க, பொறுமையாக அப்படியே ஓட்டி கொண்டு போயிருங்க. ஜிடிஏ ஃபைவ்ல இதே மாதிரி ஒரு மிஷன் வந்தது, ஏதோ ஒரு மிஷன் ஆச்சே, அதாவது போர்ட்டில் போயிட்டு டிரைவர் எல்லாத்தையும் நோட்டம் விட்டு வருவான் பாருங்கள். அந்த மிஷனில் ஒரு ட்ரக்கை இதே மாதிரி தான் கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும், நல்லா இருந்தது அதுவும். அதே மாதிரி இன்னொரு ஒரு மிஷனில் பார்த்தீங்கன்னா கார்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போவானுங்க, ஃப்ராங்க்லின் ட்ரைவர் லமாரு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம், அதாவது ரொம்ப லாங்கு 7 மைல் தூரத்துக்கு வந்து ட்ரக்கில் ஓட்டிகிட்டு போவானுங்க. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரக் சிமுலேட்டர் மாதிரி தான் இருந்தது. இது பரவாயில்ல, இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, பட் அது வரைக்கும் நம்ம கரெக்டாக ஓட்டணுமே, எங்கேயும் அவுறாமல் போலீஸ் கேஸ் ஆகாமல் ஓட்டணும் முதல்ல. எவனையாவது ஏற்றி ஏற்றி போலீஸ் கேஸ் ஆகிடுச்சுன்னு வைங்க, அவனுங்க வந்து நம்மளை காலி பண்ணிடுவானுங்க. அவ்வளோதான், இங்கேயும் பொறுமையாக திருப்பிட்டோன்னு வைங்க. சூப்பர், இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் நம்ம கேரேஜில் விட வேண்டியதான். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே அடுத்த மிஷன் வந்து இந்த லாஸ் ஆண்டோஸ் சீஸ் லாஸ் ஆண்டோஸ்ன்ற சான் ஃபியூரோவில் ஒரு கேரேஜை வாங்கணும்னு சொன்னான் பார்த்தீங்களா, அதாவது கார் ஷோரூமை, அந்த கார் ஷோரூமை வாங்கிட்டு அந்த மிஷன்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் இப்போது. ஓகே மக்களே, ஸோ இந்த மிஷன் முடிஞ்சிருச்சு. எப்பயும் போல் ஒரு மேனுவல் சேவ் அடிச்சுட்டு இங்கே சிவின்னு காட்டுது பாருங்கள், அந்த மிஷனை வந்து நான் அடுத்து எடுக்கிறேன். ஓகே, கார் ஷோரூமுக்கு வந்தாச்சு, இதை நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணலாம். எவ்வளோ இங்கே காட்டுது இது, இருங்க அதுக்குள்ளே எவனோ கால் பண்ணுறான். ஆஹா, டொரினோ தான். ஸோ விட மாட்டான் அவனுக்கு, மிஷன் முடிக்கிற வரைக்கும் நம்மளை விட மாட்டான். பட் பரவாயில்ல, நம்ம இந்த கார் ஷோரூமை வாங்கி இந்த கார் ஷோரூம் மிஷன்ஸ் எல்லாமே இந்த எபிசோடில் முடிப்போம். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டொரினோ மிஷன்ஸை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ $50,000 கொடுத்து இந்த கார் ஷோரூமை வாங்கியாச்சு, இது $50,000 ஒர்த்தா எப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்றது எனக்கு சீரியஸாக தெரியல, பார்ப்போம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரேஜில் வந்து சிவின்ற மிஷன் காட்டுது, இது வந்து அந்த கார் ஷோரூமோடைய மிஷன்ஸ் தான். இது ஆப்ஷனல் மிஷன்ஸா இல்லை ஸ்டோரியோடைய ஒட்டி வருமா அப்படின்றது எனக்கு மறந்துடுச்சு, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஜீரோ மிஷன் மாதிரி தான் நினைக்கிறேன், ஜீரோ மிஷன் எப்படி ஆப்ஷனல் அதே மாதிரி தான் இந்த மிஷன்ஸும். அண்ட் இவனுங்க பார்த்தீங்கன்னா கேரேஜை திறந்து போட்டு வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் சீட்டு கட்டு விளையாண்டுருப்பானுங்க, அதுக்கு கெண்டல் வந்து கத்திட்டு இருப்பான், என்னடா பண்ணுறீங்க வேலையை பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு. சிஜே வந்து இதுவும் வேலை தாமா அப்படின்னு சொல்லுவான். பிளான் பண்ணுறாங்களாமா, என்னத்த பிளான் பண்ணுறானுங்கன்னு தெரியல. Last it works. What works? Oh, just okay, zero inge da irka. Wizardry and intellectual bombast that hacks into the state of the art satellite immobilization technology. Actually and the car showroom ku vande cars vande thiruduvaanunga makkale, adhu da. Ena car showroom vande empty a irukla, adukala cars thirudi and the showroom la vachi vikkradhukaga.
இப்போ ஃபர்ஸ்ட் காரை எங்க போய் திருட போறானுங்கன்னு தெரியல. ஏற்கனவே ஒரு கார் இருக்கு. You have to stay close if you're going to get an updated position though. Okay? Okay, fine. So, இந்த கேர்ள் ஓட்டிட்டு போறா பாத்தீங்களா? இந்த காரை தான் நம்ம ஃபர்ஸ்ட் திருடணும். ஆனா அவ எங்க லொகேஷன்ல இருக்கா அப்படின்றது ஜீரோ ஒரு இது மாதிரி ஃபிட் பண்ணிருக்கான் போல, எலக்ட்ரானிக் டிவைஸ் மாதிரி. அங்க காட்டுது பாருங்க. ஸோ மேப்பில் காட்டுற இடத்துக்கு வந்து நம்ம பட்டுன்னு போகணும், இல்லைனா அந்த இது வந்து மறைஞ்சிரும். ஸோ அது மறைகிறதுக்குள்ளே நம்ம டக்கு டக்குன்னு அந்த லொக்கேஷனுக்கு போகணும். லாஸ்ட் லோன் லொக்கேஷன் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு நம்ம போனோன்னா இந்த காரு வந்து கரெக்டாக பிட் மேனுவர் பண்ணி இடித்து இது பண்ணணும். ஸோ ட்ரைவே பண்ணிலாம் எதுவும் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப இடிச்சும் காலி பண்ணக்கூடாது. பிட் மேனுவர் நம்ம டிரைவிங் ஸ்கூலில் கற்றுக்கிட்டு தெரியுமா? ஸோ இங்கே தான் போகிறா பாருங்கள். கரெக்டாக காரோடைய பின்னாடி தட்டணும், அப்படி தட்டினா மட்டும்தான் அது சுற்றி நிற்கும். இருங்க, நல்லா முன்னாடி போயிட்டு பின்னாடி, ஆஹா நான் ரொம்ப முன்னாடி போயிட்டேன். கரெக்டாக இந்த ஏஜ், ஆ இல்லை கொஞ்சம் ஸ்பீடு தேவை. ஸோ நல்லா ஸ்பீடு போயிட்டு அதே மாதிரி பின்னாடியை மட்டும் லைட்டாக தட்டினா அவள் சுற்றி நின்றுவான். ஏய் ரொம்ப டேமேஜ் ஆச்சுனாலும் அவ்வளோதாங்க, அந்த கார் விடிஞ்சிரும். பாருங்களேன் என்ன ஆட்டம் காட்டுறா அப்படின்ட்டு. ஏய் தெல்லு அப்படியே பிளாக் பண்ணலாம். ஆஹா கேம் ஒத்துக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக அந்த பிட் மேனுவர் பண்ணி திருப்பினா மட்டும்தான் கேம் ஒத்துக்கும். இருங்க, இவ்வளோ ஸ்பீடில் ஓடுற காரில் வந்து நம்ம அது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆஹா வரமாட்டேங்குதே. பிளாக் வேணா பண்ணுறா, ஆனால் பிளாக் பண்ணால் கண்டிப்பாக இறங்க மாட்டா. இருங்க மக்களே, இந்த வாட்டி கரெக்டாக பண்ணலாம். ஆஹா எல்லா இதுலையும் இடித்து தள்ளிட்டு போகிறதுக்கு தாங்க பார்க்குறா. இதுக்கு மேலே நம்ம ரொம்ப இடித்தோன்னா கார் பற்றிட்டு எரிஞ்சு விடிஞ்சிரும், மிஷின் ஃபெயில் ஆயிரும். இருங்க இந்த ரோட்டில் பிடிப்போம் அவளை. கரெக்டாக நல்லா ஸ்பீடில் போய் கரெக்டாக பின்னாடி அவ்வளோதாங்க, சுற்றி நின்னா பார்த்தீங்களா இப்போ இறங்கி ஓடிட்டா நம்ம இந்த காரை எடுத்துகிட்டு போய் கேரேஜில் விட வேண்டியதான். ஸோ இதுவே இப்போ இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம இன்னும் டேமேஜ் ஆயிருந்தோம்னு வைங்களேன், நம்ம கேரேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும் காரு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட்டே கரெக்டாக பிட் மேனுவர் பண்ணி திருப்பி விட்டிங்கன்னா அவள் இறங்கிடுவா, நம்ம மிஷனை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே இந்த காரை வந்து நான் கேரேஜில் நிப்பாட்டிட்டேன், அடுத்த மிஷனை ட்ரிகர் பண்ணுறேன். ஒரு வழியாக காரை எடுத்துகிட்டு வந்தாச்சு, அவ்வளோதான் நம்ம கேரேஜில் விட்டு அடுத்த மிஷனை ட்ரிகர் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு காராக இவனுங்க சேகரிக்கிறானுங்க. சூப்பர் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வீல் ஆர்க் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடிஃபிகேஷன் இடம் வந்து அன்லாக் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கார்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணிக்க முடியும். இது வந்து சான்ஃபியரில் இருக்குது, வேறு லெவலில் மாடிஃபை பண்ணலாம் ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் அந்த மாதிரிலாம். எப்பயும் போல் ஒரு மேனல் சேவ் அடிச்சுட்டு அடுத்த மிஷனை ட்ரிகர் பண்ணுறேன். ஓகே அடுத்த மிஷன் எடுப்போம். ஸோ அடுத்த மிஷனில் நம்ம கார் ஷோரூமுக்கு தேவையான கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியும். டெஸ்ட் ட்ரைவா? ஓகே நல்ல மிஷன் தான் இதுவும். இதில் பார்த்தீங்கன்னா சீசர் வந்து ஒரு கார் ஷோரூமில் போயிட்டு ரெண்டு கார் நிற்கும், அந்த ரெண்டு காரை வந்து ஆட்டையை போட்டு நம்ம கார் ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு வருவான். வேறு லெவலில் இருக்கும் இந்த மிஷன், கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி இருக்கும் பாருங்களேன் இந்த மிஷனு. இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, எப்போ பார்த்தாலும் கார் கடியில் உட்காந்துருக்கானுங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம அந்த கார் ஷோரூமுக்கு போனோம், நம்ம கேரேஜில் என்ன கார் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஒரே ஒரு கார் தாங்க இருக்குது. ஓகே ஸோ இந்த காரில் ஏறி நம்ம கார் ஷோரூமுக்கு போயிட்டு அடுத்த மிஷனை எடுப்போம். டேய் சீசர் செத்துறாதரா, வா 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 வா. ஓகே ஃபைன். Kendall seems to like her too, you know? Oh yeah, she's really getting her head into this business thing. That's good. She's always been the brains of the family. She should get out together and we'll make something of herself. I think she's aiming to make something out of all of us, eh? Yeah, she's the moms of the family now. Hey, who's this truth guy, Holmes? I don't think he's wrapped too tight. He just sees everything from a different perspective, that's all. At first, I thought he was just another acid casualty group cat. Some of the things he say, I don't know, man. It ain't all bullshit. Hey, you gonna become an alien hunter, Holmes? I'll take a rain check on that. ஓகே மக்களே, அந்த லொக்கேஷன் வந்தாச்சு. அண்ட் இவ்வளோ நேரம் என்ன பேசிட்டு வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். சீசர் வந்து சான்ஃபியரை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி கெண்டலுக்கும் வந்து இந்த லொக்கேஷன் ரொம்ப பிடிச்சி போச்சு. லாஸ் சாண்டோஸோடைய கெட்டோ மென்டாலிட்டிலாம் விட்டு இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்தானுங்க. அண்ட் இப்போ இந்த ரெண்டு காரை தான் நம்ம லூட் அடிக்க போகிறோம். இங்கே மேலே வந்து கார் சேல்ஸ்மேன் நிற்கிறாரா, அவ்வளோதான் பயந்து தெரிச்சு ஓடிடுவான். சீசர் வந்து முன்னாடி ஓடிட்டு போவான், நம்ம அவனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போனோம்.
வேற லெவலில் பண்ணுவாங்க பாருங்க. இப்போ பூஸ்ட்டை போட்டே ஓட்டுறான் பாருங்களா சீசரு. நம்ம இப்போ போட வேணாம் பூஸ்ட்டை, நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட்டான ரோடு வரும் பாருங்க அதில் போடுவோம். இப்போ கண்ணாமின்னு திரும்பி ஓடும். அதே மாதிரி சீசர் ஒன்று கேட்டான் பார்த்தீங்களா, ட்ரூத்துன்ற பர்சன் யாரு அப்படின்றத. அதுக்கு சிஜே வந்து அதுதான் சொன்னான், ட்ரூத் வந்து ஃபஸ்ட்டு பைத்தியகாரன் தான் நினச்சேன், பட் ஒரு சில விஷயம்லாம் அவன் சொல்கிறது வந்து உண்மைன்ற மாதிரி தான் படுது. ஸோ அவனும் ஒரு நல்ல பர்சன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுதான் பார்த்து ஏலியன் என்றெல்லாம் மாறிடாத சிஜே அப்படின்ற மாதிரி சீசர் சொன்னான். ஓகே மகளே, நம்ம அவனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போவோம், பேசிட்டு ரூட்டை விட்டுற போகிறோம். அவன் இடக்கு முடக்கா எல்லா சந்திலையும் திரும்புவான் பாருங்களேன். எந்த சந்து போகிறான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் காப் சேஸும் ஆரம்பிச்சிருச்சு. அண்டு வேறு லெவல்ரா, வேறு லெவல். அதுக்குள்ளே அவன் எங்கேயோ போயிட்டானா, இருங்க தப்புன்னு பிடிப்போம். அவ்வளோதாங்க, இங்கே போடுவோம் நிட்ரோவை அடிச்சு தள்ளுவோம். ஆனால் இந்த டெஃபினிட்டிவ் எடிஷன் அந்த ஒரு ஃபீலே இல்லை, ஃபாஸ்ட்டு போகிற மாதிரி. நான் சொல்கிறது புரியுதான்னு தெரியல உங்களுக்கு, ஒரு ஃபாஸ்ட் ஃபீலிங் வரும் நம்ம ஒரிஜினல் எடிஷன் விளையாடும் போது. ஆக்சுவலாக மோஷன் பிளர் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுதாங்க கரெக்ட். மோஷன் பிளருன்றது வந்து நம்ம நார்மலாக போனாலே ஒரு மாதிரி விண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்களேன் ஸ்க்ரீனில், அதனால் அது அப்படி ஒரு ஃபீல் தரும். டெஃபினிட் எடிஷனில் அது ஆஃப் ஆகிருக்கா இல்லை அந்த ஆப்ஷனே இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல, அப்புறமா வேணால் செக் பண்ணி பார்க்குறேன். அவன் பாருங்க எல்லா சந்தையும் போகிறான், அண்டு போலீஸும் நம்ம இச்சு ஒரு வழி பண்ணுறானுங்க. ஆஹா, ஒரு இடத்துல லூஸ் ஆவாங்க காப்ஸு. அவன் ஏதோ ஒரு இடத்துல போவான் பாருங்களேன், அந்த இடத்துல வந்து காப்ஸு நம்மளை துரத்த மாட்டானுங்க. அவன் பாருங்க என்ன சீன் காட்டு போகிறான்ட்டு, வேற லெவல்ரா சீசர் நீ. இதனால தான் அவன் ரேஸ்லலாம் பங்கெடுத்துக்கிறான் போல. நம்மளால் அப்படி பண்ண முடியும், சுற்றி எங்கேயாவது போய் முட்டை தான் செய்வோம். அவ்வளோதான் மக்களே. ஸோ காப்ஸ் எல்லாருமே இப்போ போயிட்டானுங்க, அண்ட் இந்த இடத்துல வருவாங்க. ஆமாம் வந்துட்டானுங்க பாருங்கள் திருப்பி. இப்போ பேக் திருப்பி ரிவர்ஸில் எடுத்து, ஏ அவன் எந்த சைடு போவான்ப்பா, ஆஹா இப்படி போகிறாங்க, வண்டியை நம்ம ரிவர்ஸ் எடுத்து போவோம். திருப்பி இன்னொரு இடத்துல எங்கேயோ தாண்டினோடனே லூஸ் ஆவாங்க. அதோ இந்த இடம், இந்த இடத்துல கரெக்டாக ஒரு ஜம்ப் அடிக்கணும். அடிச்சிடலாமா, அப்படியே போகிறேன். சூப்பருங்க, அவ்வளோதான். ஸோ காப்ஸ் போயிட்டானுங்க, நம்ம கேரேஜில் போய் சேஃபாக பார்க் பண்ண வேண்டியதான். ஸோ நம்ம ஷோரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கார் எடுத்தோம், இப்போ ஒரு ரெண்டு காரை லூட் அடிச்சிட்டோம். செம. இந்த லூட் அடிக்கிற கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமில் எப்பயுமே நின்றுட்டு இருக்கோம். ஸோ நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போலாம் போய் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மிஷன் முடிச்சாச்சு. எப்பயும் போல் ஒரு மேனுவல் சேவ் அடிச்சுட்டு அடுத்த மிஷனை எடுப்போம். ஓகே, அடுத்த மிஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். கஸ்டம் ஃபாஸ்ட் ட்ராக். ஆக்சுவலாக இவனுக்கு கார் திருடுற மிஷின்ஸே நிறையா வரும்னு நினைக்கிறேன். ஜீரோவுக்கு நம்ம மூணு மிஷன் தான் பண்ணோம், இந்த கார் திருடுற மிஷனே நிறையா வந்துட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மிஷன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கடுப்பேற்ற மிஷன் நினைக்கிறேங்க. ஜிடிஏ சான் அண்ட்ரஸில் ஒரு சில மிஷன்ஸ்லாம் கடுப்பேற்ற மாதிரி இருக்கும் தெரியுமா, இந்த கார் டான்சிங் மிஷனு. அந்த வரிசையில் வந்து இந்த மிஷன் வந்து ஏதோ க்ரெயின் ஆப்ரேட் பண்ணுற வேலை நம்மளுக்கு தருவானுங்க. ஸோ அந்த க்ரெயின்லேருந்து கண்டெய்னர்ஸை வந்து நம்ம இறக்கி வைக்கணும். அந்த கண்டெய்னருக்குள்ளே சீசர் சொன்ன கார் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மிஷன் தான் நினைக்கிறேன். ஸோ கெண்டலில் தான் கேட்குறா ஸ்வீட்டு எப்போ நம்ம வெளியே கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போதைக்கு டொரினோக்கு நான் ஒர்க் பண்ணுறது அது அவன் சொல்ல, பட் எப்படியாவது நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு இப்போ லாஸ் ஆண்ட்ரோஸ் வந்து சான்ஃபியருக்கு வந்தவொன்னு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கானுங்க. ஆனால் ஸ்வீட் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே தலையில் மாறும். அண்ட் இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபார்மர் போல் இந்த மாதிரி அடுத்த கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டான். அண்ட் சீசர் வந்து இப்போ நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போவோம். சொல்கிறா பாருங்க, டாக்ஸில் வந்து ஏதோ ஒரு கண்டெய்னர்ஸில் கார்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம லூட் அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, அதுவும் போய் பண்ணலாம். அண்ட் இந்த மிஷனும் பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப்ஐயில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். அதாவது டாக்ஸை நம்ம நோட்டம் விடுற போது பார்த்தீங்கன்னா க்ரெயின் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஜிடிஎஸ் சான் அட்ரஸில் வர மிஷனை பேஸ் பண்ணி தான் அதுவும் எடுத்துருப்பாங்க ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி. ஓகே மக்களே, இப்போ நம்ம அந்த டாக்ஸுக்கு போவோம். இதுதான் சீசருடைய காரு. ரெண்டு வாட்டி நம்ம இந்த கேமில் சீசருடைய காரை ஓட்டுற மாதிரி வரும்.
ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம போவோம் பாருங்கள் லாங் டிஸ்டன்ஸு, அப்போ வந்து இவன் காரை ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போது இந்த மிஷனில் நல்லாயிருக்கும் இவனோட கார் ஓட்டுறதுக்கு. சேம் அந்த லோ ரைடர் கார் தான், பட் விஷுவலாக பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். ஓகே மக்களே, டாக்ஸ் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, பட் நம்ம இதை சுற்றிட்டு தான் போகணுன்ற மாதிரி மேப் காட்டுது. நல்லா ஸ்கிட் அடித்து திருப்போம், வேறு லெவல்ரா. நல்லாயிருக்கு இவனோட கார் ஹேண்டிங்கு, அவ்வளோதான். இதுதான் மக்களே அந்த க்ரெயின். இந்த க்ரெயினில் ஏறி நம்ம ஒரு ஒரு கண்டெய்னரை கீழே இறக்கணும், சீசர் வந்து செக் பண்ணுவான். இருங்க, எனக்கு இது கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல, செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ ஒரு சில கண்டெய்னர்லாம் நான் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன், அதை எடு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பட் ஆனால் இங்கே எந்த கண்டெய்னருமே பெயிண்ட் அடிக்கல, ஸோ எல்லா கண்டெய்னருமே எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்றனால நம்ம இப்போ எல்லா கண்டெய்னரும் தூக்கணும். பரவாயில்ல மக்களை, ஈஸியாக தான் இருக்குது பிக் பண்ணுறதுக்கெலாம். அண்ட் இப்போ நம்ம கீழே வைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ரெட் மார்க்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம கீழே கரெக்டாக வைக்கணும். அதுக்கு நீங்கள் மேலேருந்து டொம்முன்னு போட்டிங்கன்னா வெடிஞ்சு மிஷின் ஃபீல்டுன்னு வந்துடும், அதனால் பொறுமையாக கீழே இறக்கிட்டு அவ்வளோதான் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ சீசர் செக் பண்ணுவான். அண்ட் இந்த கார் இல்லையாமா, அதனால் நம்ம அடுத்த கார் அடுத்த கண்டெய்னர் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் மூணு கண்டெய்னரும் கீழே வச்சால் தான் மிஷின் முடியும். அது எதுக்கு ஒன்று ஒன்றுத்தையாக செக் பண்ணிவிட்டு இருங்க. அந்த ஷேடோவை பார்த்து எடுன்றான், அந்த ஷேடோ எங்கேயோ இருக்கே, அங்கே பாருங்கள் ஷேடோ எங்கேயோ காட்டுது. நான் ஜஸ்ட்டு என்னோடய கெஸ்ட்லேயே எடுக்கிறேன், பிக் பண்ணுறேன். இல்லை இப்போ தான் கீழே தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம எவ்வளோ லோவாக இருக்கிறோமோ அவ்வளோ லோவாக கரெக்டாக காட்டுது. அண்ட் இப்போது செகண்ட் கண்டெய்னரும் பிக் பண்ணியாச்சு, இதை நம்ம அப்படியே சேஃபாக வைப்போம். கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, ஓகே. அண்டு நம்ம கெஸ் பண்ண மாதிரி இந்த காரும் கிடையாது அப்படின்ட்டா. அண்ட் இப்போ ஃபைனல் கண்டெய்னரை ஷிப்லேருந்து எடுத்துருவோம். நல்லா பின்னாடி தள்ளிக்கிறேன், ஏன்னா அது லாஸ்ட் கண்டெய்னர் நல்லா ஓரமாக இருந்தது. ஓகே, இப்போ நல்லா திருப்பிப்போம். கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், இருங்க அப்படியே. இல்லை ரொம்ப வந்துட்டோம்பா இருந்தீங்களா பின்னாடி. ஃபைன், ஓகே மக்களே, இதையும் பிக் பண்ணியாச்சு, இதையும் சேஃபாக கீழே இறக்கிடுவோம். அண்ட் கண்டிப்பாக இந்த கண்டெய்னர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தேடிட்டுருக்க கார் இருக்க போது, ஸோ அதை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டிதான். இதோட மிஷன் முடியுமா, ஏதோ ஆளுங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். கன் ஃபைட்டு வேறு வரும் இப்போது, அவ்வளோதாங்க. இன்னும் ரைட்டு, என்ன காரு இது, சும்மா ரோட்லேயே கிடைக்குமேடா அந்த காராக, இது வேறையா தெரில. ஆனால் பார்க்க அவ்வளோ ஒன்றும் பெரிய ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரிலாம் இல்லை. அண்ட் நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, எனிமீஸ் வந்துட்டானுங்க, இவனெல்லாம் காலி பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும். டாக்ஸில் வேலை செய்கிறவங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ பட்டன் கீழே இறங்கி சீசருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம கிட்ட இருக்க AK-47 போட்டு எல்லாமே திருக்கி விடுவோம். என்னடா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்தால் படம் மாட்டேங்குது. AK-47 இவ்வளோ அடி வாங்குறானுங்க, என்ன ஆர்மர் கேமர் எதுவும் மாட்டியிருக்கானுங்களா என்ன? அடுத்த காரும் வருது, காரோட வெடிக்க வைப்பு. ஆஹா, இறங்கிட்டாங்க. ஓகே, இன்னும் ஒரே ஒருத்தன், அவ்வளோதான். என்னடா எத்தனை பேரா வருவீங்க டேய், அவ்வளோதான் மக்களே, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம், காரில் ஏறி நம்ம எஸ்கேப் ஆகிடலான்றான், இடத்த விட்டு ஜூட் ஆயிடுவோம். Hey Holmes, that was fun. We should do that again. That was fun, டேய் உன் மனசாட்சி தொட்டு சொல்கிறா சீசரு, அது ஃபன்னாவடா இருந்தது. உனக்கு வேணால் ஃபன்னாக இருந்துக்கொண்டா, கீழேருந்து பார்த்ததுக்கு க்ரேனை ஓட்டம் எனக்கு தானடா தெரியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வாண்டட் கார்ஸ்லாம் காட்டுறாங்க மக்களே. ஸோ இந்த கார்ஸ் எல்லாம் நம்ம இந்த க்ரெயின்ஸில் க்ரெயின் மூலமா ஷிப்பில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணலாம். இது காட்டுது பாருங்க, ஸோ டெலிவர் வாண்டட் வெஹிக்கிள்ஸ் டு த ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வெஹிக்கிள்ஸ் ஆர் ஆல்சோ இம்போர்ட்டட் ஆன் சர்டைன் டேஸ், நீங்கள் இம்போர்ட்டும் பண்ணலாம். ஓகே, அதெல்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல. இப்போ அடுத்த மிஷின் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல ஒரு மேனுவல் சேவ் எடுத்து அடிச்சுட்டு அடுத்த மிஷின் எடுப்போம். இந்த கார் ஷோரூம் மிஷினே எவ்வளோ பெருசாக போகுது பார்த்தீங்களா.
எப்படியும் அஞ்சாவது மிஷன் நினைக்கிறேன் நம்ம பண்ணுறது. அண்ட் பங்க்சர் ஊன்ஸாமா சிஜே வார்டுக்கு ரிலாக்ஸாக உட்காந்து ஏதோ ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கான். டை ஹே மேன் வேர் யூ பீன். இவன் எதுக்கு இவ்வளோ கடுப்பாக ஓடி வரான்? But the crazy bitch, she drives like the devil. Actually, ஒரு காரை ரூட் அடிக்கலாம் போனான் போல. அந்த கார் ஓட்டின கேர்ள் பார்த்தீங்கன்னா கண்ணாமிடான் ஓட்டிட்டு இவனுக்கு ஆட்டம் காட்டிட்டு போறா போல, அதனால கெடுப்பாரான். ஆக்சுவலாக காரை திருட நினைக்கிறதே இவரு, அவ கண்ணாமிடான் ஓட்டுறான்னு சொல்லிட்டு இவருக்கும் வருது. ஏண்டா டேய், என்னடா நியாயம் உங்களுக்கு? ஸோ அந்த காரை வந்து டேமேஜ் பண்ணாமல் எடுக்கணும்ல, அதனால வந்து இவனால் எடுக்க முடியல போல. அண்ட் போலீஸையும் இன்வால்வ் பண்ண வைக்க முடியாது, ஏன்னா பிரச்சனையில் மாட்டிப்போம் அப்படின்றனால என்ன பண்ணுறது தெரியாமல் சீசர் தலையை பிச்சுக்கிறான். இப்போ தான் சீசருடைய இவ்வளோ டெம்பரை பார்க்குறேன் நான். ஸோ சிஜேக்கு வந்து இப்போ வேற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்றான். என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இந்த காரில் வந்து ஸ்பைக் ஸ்ட்ரிப்ஸ்லாம் இருக்குது மக்களே. ஸோ அந்த ஸ்பைக் ஸ்ட்ரிப்ஸை போட்டு அந்த காரை நிப்பாட்டணும். ஸோ ஒரு ஈஸியான வேலை தான், பட் அந்த டார்கெட் எங்கே போகிறா அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீவேல தான் போயிட்டுருக்கா. அங்கே பாருங்களேன் மேப்பில். ஸோ ஃப்ரீவேல நம்ம ஏறி அவ்வளோ ஈஸியாக பிடிச்சிடலாம். நான் என்ன பண்ணுறேன், நல்லா ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணி அவளுக்கு முன்னாடி போயிடுறேன். ஸோ முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டிங்கரை வந்து ட்ராப் பண்ணுறேன். எதுப்பா ஃப்ரீவே, இதுவா அடுத்த இதா? இந்த ஃப்ரீவே ஏறும் போதே எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது, எந்த ஃப்ரீவேன்னு. ஓகே இதுதான் மக்களே, ஒரே ஸ்ட்ரெயிட்டு அடித்து தூக்குவோம். பக்கத்தில் தாங்க போயிட்டுருக்கா. அவள் ஃபாஸ்ட்டாக போகிறாளா ஸ்லோவாக போகிறாளா அப்படின்றது தெரில. ஃபாஸ்ட்டாக போனானா பிடிக்கிறது கஷ்டம், ஏன்னா இந்த கார் வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்லாம் இல்லை. ஏய் அவன்டாம பாப் கேட்டு ஏடா கூடமா வந்து இடிச்சு விட்றான்னு. அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க, பக்கத்தில் வந்தாச்சு. சர்ரு புருந்தாங்க ஓடிட்டு போகிறா. விடமாட்டேன், இருங்க. ரொம்ப டேமேஜ் பண்ண வேணாம், நம்ம அழகாக முன்னாடி போயிட்டு ஸ்டிங்கர் அவ்வளோதான் பக்கா. ஸோ அவளோட டயர் மட்டும்தான் காலியாக இருக்குது. அவளோட கார் பார்த்தீங்கன்னா அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது. அண்ட் இப்போ கால் வருது. ஓகே சீசர் தான் கால் பண்ணுறான், என்ன ஆச்சு ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிஜே வந்து டயரை காலி பண்ணிட்டேன், ஸோ டயரை மாட்டி எடுத்துகிட்டு வர வேண்டியதான் அப்படின்றான். இப்போ நம்ம ஓகே டயரை மாட்டுறாங்க. நான் என்ன நினச்சேன், அப்படியே பஸ் ஸ்டாண்ட் டயரோட ஓட்டிட்டு கேரேஜுக்கு போகணும்னு நினச்சேன். பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த வேலையாவது பண்ணானுங்களே. ஓகே மக்களே அவ்வளோதான், இப்போ நம்ம இந்த காரை சேஃபாக எடுத்துகிட்டு போய் கேரேஜில் விட்டோம்னா மிஷன் முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு இதோட அவ்வளோதான் நினைக்கிறேன் கார் ஷோரூம் மிஷன்ஸ்லாம். அண்ட் இதுக்கே வந்து டைம் பயங்கரமாக இழுத்துருச்சு. நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா டொரினோடைய மிஷன் வந்து இருக்குல்ல. ஸோ அடுத்த எபிசோடில் வந்து நம்ம டொரினோ மிஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கிறேன். இருங்க நான் ஃபஸ்ட்டு கேரேஜுக்கு சேஃபாக எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகே கேரேஜுக்கு வந்தாச்சு. முதல்ல இந்த மிஷன் தான் லாஸ்ட்டாக அப்படின்றத செக் பண்ணி பார்த்துப்போம். இது வரைக்கும் எத்தனை கார் லூட் அடிச்சிருக்கானுங்க? அஞ்சு காரா? அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வேங் கார்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம அக்யூர் பண்ணிட்டோம். டேய் $8,000 ஆடா பாவீங்களா, இதுக்காடா இவ்வளோ அலைய விட்டீங்க? சரி ரைட்டு ஓகே மக்களே. ஸோ எப்பயும் போல் ஒரு மேனுவல் சேவ் அடிச்சுட்டு அடுத்த மிஷன் நான் எடுக்க போகிறேன். பட் நான் சொன்ன மாதிரி இந்த எபிசோடை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த எபிசோடில் வந்து டொரினோட மிஷன்ஸ்லாம் பண்ணலாம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா எப்பயும் சொல்ற மாதிரி தான் ஒரு லைக்கை தெரிவிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.